ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராசரி லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் இருக்கோம், 2 குழந்தைங்க, 3 பெரியவங்க. ஸோ எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். 3000 ரூபாய்க்குள்ளே என்னால் வந்து முடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். நான் போய் மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன் எவ்வளவு பில் ஆச்சுன்னு. நான் 2 இடத்துல வந்து வாங்குவேன். ஒன்று வந்து ஆன்லைனில் பிக் பாஸ்கெட் ஆப் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குவேன். மிச்சம் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் தான் போய் வாங்குவேன். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற அந்த பொன்னி அரிசி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கடையில் தான் நாங்கள் வந்து அரிசி வாங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறலாம். நீங்களும் வந்து கொஞ்சம் இதில் வந்து கம்மியும் பண்ணிக்கிறலாம். உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை நீங்கள் அதிகமாகவும் படுத்திக்கிறலாம். நான் இந்த விஷயத்தில் வந்து இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்குவேன் அப்படின்னா பொன்னி அரிசி 10 கிலோ. அது வந்து ஒரு பேகு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை நான் வந்து வாங்கிப்பேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால இட்லி தோசை மாவு எப்பயுமே வீட்டில் இருக்கும். அதனால் இட்லி அரிசி எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். ஸோ 5 கிலோ போட்டிருக்கேன். உளுந்து வந்து 2 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரேஷனில் உங்களுக்கு அரிசி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் இதற்கு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் நிறையா வைப்போம். கீரை குழம்புக்கும் வந்து நாங்கள் பருப்பு தான் போடுவோம். அதுக்காக வந்து 1.5 கிலோ எழுதியிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறமா கிருஷ்ணா அப்பளம்னு சொல்லிட்டு இந்த அப்பளம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி மற்ற பிராண்ட் அப்பளங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ அது வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கேன். புளி வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறமா வந்து கடலக்கொட்டை இது வந்து 2 கிலோ போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கலக்காய் சட்னி அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் வந்து இதை வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்காக வந்து 2 கிலோ. உங்கள் வீட்டில் வந்து 1/2 கிலோ வாங்கினாங்கன்னா கூட பரவாயில்ல. அடுத்து வந்து இது வந்து ஃப்ரைடு கிராம் தால்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பொட்டுக்கடலை தான். அது வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து பச்சை பயிறு, அது வந்து 1/2 கிலோ. இது வந்து கடலைப்பருப்பு, அது 1/2 கிலோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும்ல மூக்கடலை, அது வந்து 1/2 கிலோ. காஞ்ச பட்டாணி, ஏன்னா இப்போ பச்சை பட்டாணியெல்லாம் வந்து பயங்கர விலையாக இருக்குது. ஸோ காஞ்ச பட்டாணி அது 1/2 கிலோ. நம்ம நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா நம்ம புலாவ், வெஜிடபிள் ரைஸு, பட்டாணி குருமா அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். அவல் வந்து ஏற்கனவே 1/2 கிலோ இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து இட்லி தோசை மாவுக்காக வந்து அவல் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்கும் அவ்வளோவா அவல் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ 1/2 கிலோ போட்டிருக்கேன். முந்திரி வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். ரெட் லேபிள் டீ, எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் டீ குடிப்பார். ஸோ அவருக்காக 100 கிராம் 2 பேக்கெட் போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நான் டெய்லி ஜூஸ் குடிப்பேன். ஸோ அதுக்காகவும் ஹஸ்பண்ட் டீ குடிக்கிறதுக்காகவும் தான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். இதிலே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மிச்சமாகும். அப்புறம் ராகி மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வந்து 2 ரூபாய் சாஷே வருதுல, அது வந்து 20 சாஷே. எனக்கு வந்து நான் பாட்டிலில் தான் வாங்கிப்பேன். நான் என் பசங்க வந்து பாட்டில் வாங்கி கொடுத்தா 1.5 மாதம் கூட வரமாட்டேங்குது. எல்லாத்தையுமே வந்து ஊற்றி காலி பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காகவே வந்து சாஷியை, 1 சாஷியை கொடுத்துட்டேன்னா அவங்க பாட்டுக்கு குளிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் சாஷியஸ். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நான் வந்து மளிகை கடையில் வாங்க போகிறேன். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் எப்பட்றா இதை வச்சு ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தவிர நான் பிக் பேஸ்கெட்டில் என்னெல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ பிக் பாஸ்கெட்டில் என்னென்னா ஊறுகாய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக வந்து ஊறுகாய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக பிரியா ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதில் பூண்டு ஊறுகாய், லெமன் ஊறுகாய் தான் ரெண்டுமே வாங்குவேன். மாங்காய் ஊறுகாய் அவ்வளோவா வந்து வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து டூத்பேஸ்ட்டு, அப்புறம் டெட்டாலோடைய ஹேண்ட் வாஷு, டெட்டாலோடைய லிக்விடு, அப்புறம் காட்டன் இயர்பட்ஸு, அப்புறம் வந்து கிச்சனுக்கு ஸ்க்ரப்பர் வேணும். அதுக்காக எப்பயுமே மாதம் மாதம் வந்து ஸ்க்ரப்பர் மாற்றுவேன். அப்புறம் டாய்லெட் கிளீனரு, பாத்திரம் கழுவுறதுக்காக விம் டிஷ் வாஷ் ஜெல், அந்த 20 ரூபாய் சாஷே மாதிரி வரும் அது. அப்புறம் வந்து இங்கே கார்பேஜ் பேக்கில் தான் வந்து நம்ம குப்பையெல்லாம் கொட்ட முடியும். அதுக்காக வந்து கார்பேஜ் பேக்கு, மேட்ச் பாக்ஸு, அப்புறம் ஜிஆர்பியோடைய நெய். ஆக்சுவலி பிக் பாஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் விலை வந்து எப்பயுமே டிஸ்கவுண்டட் விலையில் போடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து நெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் இதில் வாங்கிப்பேன். அப்புறமா வந்து பிபி ராயல் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிலே வந்து கோதுமை மாவு நல்லா இருக்குது.
நல்லா சாஃப்டாக வருது, பூரிக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி நல்லாயிருக்கு, அதனால் இதிலேருந்து வாங்கிப்பேன், 2 கிலோ வாங்கிப்பேன். அப்புறம் வந்து இது லவங்கம், லவங்கம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, எப்பயுமே ஒரு 20 கிராம் வாங்கினேன்னா எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்காவது வரும், ஸோ காலி ஆகிடுச்சு அதுக்காக வாங்குகிறேன். இது இட்லி பொடி, எனக்கு ஆச்சியோடைய பிராண்ட் இது தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக எப்பயுமே ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுப்பேன். டாட்டா சால்ட்டு 1 பேக்கெட்டு, ஃபார்ச்சூனோடைய ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல அது வந்து 1-2 லிட்டர் வாங்கிப்பேன். அப்புறம் கடுகு 100 கிராமு, மிளகு 100 கிராமு, வெந்தயம் 100 கிராமு, சீரக சம்பா அரிசி குழந்தைக்கு எப்பயுமே வந்து நான் டிஃபனுக்கு அவளுக்கு வந்து பெரியவளுக்கு வந்து கட்டி கொடுப்பேன் புலாவ் அந்த மாதிரி, இல்லைனா தேங்காய் சாப்பாடு அதுக்காக வந்து இது 1 கிலோ எப்பயுமே வாங்கிப்பேன். சக்தி சாம்பார் தூள், ஸோ சாம்பார் தூள் நான் வீட்டில் அரைக்கிறது இல்லை, ஸோ இந்த சாம்பார் பொடி தான் நான் வந்து இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 100 கிராமு. குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, அவங்களுக்கு தனியாக இந்த சர்க்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது வந்து 1/2 கிலோ. காம்ப்ளான் வந்து பசங்களுக்கு கலக்கி கொடுக்கறதுக்காக. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வந்துடும். நீங்கள் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து நீங்களே ஊறுகாய் போட்டுருவீங்க, ஸோ இது உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டே தான் பசங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதனால இது மிச்சமாயிடும். நிறைய பேர் வீட்டில் வந்து டெட்டால் லிக்விட் வாங்க மாட்டாங்க, இயர்பட்ஸ் வாங்க மாட்டாங்க, டாய்லெட் கிளீனருக்கு பதிலாக ஃபெனாயில் அந்த மாதிரி வந்து போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு விலை வந்து கம்மியாக ஆகும். இந்த கார்பேஜ் பேக் கூட நிறைய பேர் நீங்கள் வாங்க மாட்டீங்க. வீட்லேயே வந்து கோதுமை மாவு கூட நிறைய பேர் அரைச்சிப்பாங்க, ரேஷன் கடையில் போயிட்டு கோதுமை வாங்கிட்டு வந்து வீட்டில் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கூட வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போய் செக்கில் ஆட்டுற எண்ணெய் கூட நிறைய இடத்துல வாங்கிக்கிறீங்க, ஸோ அது உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் வந்து இங்கே நான் வாங்குகிற விஷயங்கள் எங்கள் வீட்டுக்கு. ஸோ நான் வந்து பிக் பேஸ்கெட்லேயும் எவ்வளவு விலை அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். அதே மாதிரி போயிட்டு நான் மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் எவ்வளவு விலை அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன். ஸோ நம்ம கடையில் போய் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு, அதோடைய விலையும் ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மூட்டை அரிசி பொன்னிது, இது வந்து எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ மூட்டை இது 780 ரூபாய் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இட்லி அரிசி, நான் வந்து 4 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ இட்லி அரிசி இது, ஸோ இட்லி அரிசி வந்து 176 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்புறம் உளுந்து 2 கிலோ, அது வந்து 280 ரூபாய். அப்புறம் துவரம்பருப்பு வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கோம், அது வந்து 248 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்புறம் பாசி பயறு இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், அது வந்து 70 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த அப்பளம் தான், இதுதான் ஆக்சுவலி மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இது வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், 1 பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாய் கிட்டே இருக்குது, பட் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 120 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து புளி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், இது வந்து எவ்வளவோ போட்டிருக்காங்கன்னா 90 ரூபாய் போட்டிருக்காங்க. அடுத்து கடலக்கொட்டை, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படணும், ஸோ அது வந்து 2 கிலோ, அதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல விலை அதிகம், 320 ரூபாய். அடுத்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ, அது வந்து 55 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்புறம் பச்சை பயிர், இது எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஸோ பச்சை பயிர் பார்த்திங்கன்னா 35 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 23 ரூபா. அப்புறம் ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த மூக்கடலை வந்து 23 ரூபா. அப்புறம் காஞ்ச பட்டாணி இது 30 ரூபா. அப்புறம் காஞ்ச மிளகாய் இது வந்து 100 வாங்கியிருக்கேன், ஸோ காஞ்ச மிளகாய் வந்து 34 ரூபா. அப்புறம் கெட்டி அவல், ஸோ அவல் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே 1/2 கிலோ இருக்குது, ஸோ அவல் வந்து 30 ரூபா. முந்திரி வந்து 100 வாங்கியிருக்கேன், இதுவும் விலை அதிகம், 90 ரூபா. அப்புறம் ரெட் லேபிள் டீ 100 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், 98 ரூபா. சர்க்கரை வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், அது வந்து 63 ரூபா. அப்புறம் இது வந்து ராகி மாவு, அணிலோடது தான், ஸோ ராகி மாவு வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு 38 ரூபா. அரிசி மாவும் வந்து 1/2 கிலோ, இது வந்து 32 ரூபா. அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட ஷாம்பு வாங்கியிருக்கேன், ஸோ ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா 20 சாஷேஸ் வாங்கியிருக்கேன், ஸோ ஒன்று வந்து 2 ரூபா, ஸோ 38 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டைம் கொஞ்சம் சரி ஊறுகாய் வாங்கி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஊறுகாய் வந்து வாங்கியிருக்கேன், 100 கிராம் வாங்கியிருக்கேன் எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இது வந்து 14 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் கம்ஃபர்ட் வந்து சின்ன பேக்கெட் வாங்கியிருக்கேன், இது வந்து 58 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக்சர் 1 பேக்கெட்டு, ஸோ இது வந்து கார்லிக் மிக்சர், பூண்டு மிக்சர்னு சொல்லுவாங்க, அது வந்து 1 சின்ன பேக்கெட் வாங்கியிருக்கேன்.
இது வந்து 50 ரூபாய் அந்த பேக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து முட்டை, ஆக்சுவலி ஒரு 30 முட்டை வாங்கியிருந்தேன், அது ஒரு 150 ரூபாய் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 200 ரூபாய் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து சோப்பு, டெட்டாலோடது சோப்பு, ஸோ அது ஒரு 58 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மளிகை ஜாமானில் எல்லாமே வாங்கிட்டு வந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3003 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இங்கே மளிகை கடையில் வாங்கின ஐட்டம்ஸு. நீங்கள் வந்து இதில் குறைக்கிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளவு முடியுமோ நீங்கள் குறைச்சிக்கோங்க. பிக் பேஸ்கெட்டில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, அதோடைய பொருட்கள் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ பிக் பேஸ்கெட்லேருந்து திங்ஸ் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு. ஸோ திங்ஸை மட்டும் சீக்கிரமாக காட்டுறேன், அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு டோட்டல் பில் வந்திருக்கு அப்படின்றதும் காட்டுறேன். எப்பயுமே வந்து டிஷ்யூ நாங்கள் யூஸ் பண்ணுவோம், டாய்லெட் டிஷ்யூ, அது வாங்கியிருக்கேன். அப்புறம் பிபி ராயலோடைய கோதுமை மாவு 2 கிலோ, அது இது வந்து தோசைக்காக வந்து 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் வந்து சீரக சம்பா அரிசி 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆச்சி இட்லி பொடி, கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து 20 ரூபாய் பேக்கெட் ஒன்று சின்னது வாங்கியிருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை. ஃபார்ச்சூன் எண்ணெய் வந்து 2 வாங்கியிருக்கேன். மேகி சும்மா சின்ன பேக்கெட்டு, அது வந்து ஒரு 2. டாட்டா உப்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், மிளகு, கிராம்பு, கடுகு, இது ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து காஞ்ச திராட்சை, ஸோ அது வந்து இந்த டைம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பசங்க சாப்பிட்றதுக்காக. சக்தி சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து எம்டிஆருடைய புளியோதரை பவுடர், அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது மில்கி மிஸ்டோடைய பன்னீரும், அதுக்கப்புறம் அமுல் பட்டரும் வாங்கியிருக்கேன். டெட்டால் வந்து ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பிபி டாய்லெட் கிளீனர்னே ஒன்று இருக்குது, ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். காம்ப்ளான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜிஆர்பி நெய் ஒரு 200 கிராமு, ஹோம்லைட்டுடைய அந்த பெரிய மேட்ச் பாக்ஸ் அது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் ரெட் லேபிள் டீ 100 கிராம் தான், அதுவும் 2. அமிர்த் அஞ்சன் ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து நியூட்ரலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து இந்த கோகோநட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது, சன்ட்ராப்போடையது பிராண்டு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் எப்பயும் போல் ஒரு காட்டன் பட்ஸு, இயர்பட்ஸு. அப்புறம் ஸ்க்ரப்பர் வந்து கிச்சனுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கும், அதுக்கப்புறம் சிங்க் தேய்க்கிறதுக்கும் வந்து ஒரு ஸ்க்ரப்பரு. டெட்டால் ஹேண்ட் வாஷும், அதுக்கப்புறம் விம் லிக்விடு 2 20 ரூபாய் சாஷி, இது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ட்ரானெக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த கிச்சன் சிங்க் அடைச்சிச்சோ, இல்லைனா வந்து பாத்ரூமில் ஏதாவது சிங்க் அடைச்சிச்சுனாலும் இதை போட்டோன்னா சிங்க் அடைப்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் பிக் பேஸ்கெட்டில் வாங்கின விஷயங்கள். ஸோ இப்போ பில்லு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பில்லு எவ்வளோ டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 2083 ரூபாய் வந்திருக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்னெல்லாம் விஷயங்கள் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரும் பட்டரும் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். மேகி வந்து எப்பயுமே வாங்க மாட்டேன் அவ்வளோவா, பட் குழந்தைங்க என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 20 ரூபாய் பாக்கெட் அது வாங்கியிருக்கேன். ஸோ 3000 ரூபாய்க்குள்ளே எப்படி நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் வாங்கியிருக்கேன். நான் போன அந்த இதிலே வந்து சொல்லியிருப்பேன், நான் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போடும்போதே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குவேன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரேஷன் கடை கிடையாது, அதனால் இங்கே வந்து ரேஷன் பொருட்கள் எதுவுமே வந்து வாங்க முடியாது. அதனால் எல்லாமே வந்து நம்ம கடையில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கார்பேஜ் பேகு, அது ஒரு 65 ரூபாய் 70 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது டிஷ்யூ, அப்புறம் இந்த பன்னீர், இந்த பட்டரு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாமே சேர்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட ஆகிடும். அதே மாதிரி வந்து மளிகை கடையில் நான் வாங்கின பொருட்களையும் வந்து ஒரு 1000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக நம்ம வந்து ரேஷன் கடையில் இருக்கிற பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணோன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா மாதம் ஃபுல்லாகவே வந்து நம்ம எந்த பொருளையுமே வந்து கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இவ்வளவு தான் மிச்சம் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சமைக்கவும் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று போட்டுட்டு மாத கடைசியில் வந்து காலி ஆகிடும், அப்புறம் நம்ம போய் திரும்பவும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற விலைவாசியில் நம்ம வந்து கொஞ்சமாவது மிச்சம் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து பிழைக்கவே முடியும். ஏன்னா மளிகை ஜாமானுக்கே நம்ம வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அப்படி வந்து நம்ம செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியலை.
ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் எங்களுக்கு ஆகும். ஸோ இப்போ வந்து பட்ஜெட் போட்டு லிஸ்டெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் குறைவாக வருது. ஸோ நான் ஏன் வந்து பிக் பேஸ்கெட் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆன்லைனில் வந்து விலை அதிகமாக இருக்கும்னு. நீங்கள் கடையில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர்ஸும் வந்து கிடைக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விலையும் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரே வந்து நான் கடையில் போய் நான் வாங்கினேன்னா எனக்கு 125 ரூபாய் தான் வந்து எனக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் பிக் பேஸ்கெட்டில் வாங்கினதுனால பாருங்கள் 89.52 ரூபாய் தான் வந்து எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதிலேயே வந்து கிட்டத்தட்ட எனக்கு 30 ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு மிச்சமாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களில் வந்து நம்ம மிச்சம் பிடிக்கணும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.